இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற படம் இஞ்சி இடுப்பழகி அலைஸ் சைஸ் ஜீரோ. பிவிபி சினிமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல டைரக்டர் பிரகாஷ் கோவலமுடி டைரக்ஷன்ல நம்ம ஆர்யா, அனுஷ்கா, சோனல், சௌஹான், ஊர்வஷி இந்த படத்துல நடிக்கிறாங்க. தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்லயும் ரெடி ஆயிட்டு இருக்க இந்த படத்துக்கு டைரக்டரோட ஒய்ஃப் கணிக்கா தான் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாம். மியூசிக் MM கீரவாணி, சினிமோட்டோகிராபி நிராப்ஷா. இந்த படத்தோட ஷூட்டிங் டைம்ல தான் டைரக்டர் பிரகாஷ்க்கு பர்த்டே வந்துச்சு. அப்பா அவரோட ஒய்ஃப் கணிக்கா ஒரு காஸ்டியூம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்க. நம்ம அனுஷ்கால இருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாரும் வித்தியாசமான காஸ்டியூம்ல வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த படத்துல ஆர்யாவும் அனுஷ்காவும் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இரண்டாம் உலகம் ஏற்படுத்தின லாச சரிக்கட்டதான் பிவிபி சினிமாஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் ஒத்துக்கிட்டாங்க. படத்தோட டைட்டிலுக்கும் ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட். ஹிஞ்சி இடுப்பழகின்னு பேரை வச்சுட்டு யானை இடுப்பழகியா அனுஷ்காவை காமிச்சா, அங்கேயே படத்தோட கதை புரிஞ்சு போச்சு. ஓவர் வெயிட்னால அனுஷ்கா நிறைய பல்பு வாங்குறாங்க. இவங்கள பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ள எல்லாம் அனுஷ்காவோட சைஸ பார்த்தே தெரிச்சோடுறாங்க. அந்த நேரத்துலதான் அனுஷ்காவோட அம்மா ஊர்வஷி நம்ம ஆர்யாவை ஃபிட்னஸ் ட்ரெயினரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அனுஷ்காக்கு ஆர்யா மேல காதலும் வருது. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ரொமான்ஸ் தொடங்குற நேரத்துல சோனல் சௌஹான் என்ட்ரி குடுக்கறாங்க. அனுஷ்காவை விட செம அழகா ஃபிட்டா வேற இருக்காங்க. பொறாம வரதான செய்யும். ஆர்யா ஒருவேளை சோனம் பக்கம் போயிடுவாரோங்கிற பயம் வேற அனுஷ்காக்கு. இது எல்லாம் சேர்ந்து அனுஷ்காவை எப்படி இஞ்சி இடுப்பழகியா மாத்துது அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதையா இருக்கலாம். அனுஷ்கா ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்னு பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த படத்துக்காக 20 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வெயிட்டோட இவங்களை பார்த்த பல ஃபேன்ஸ் அனுஷ்காவை ஆன்டின்னு கூட சோஷியல் நெட்வொர்க்ல கிண்டல் பண்ணாங்க. அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம கதைக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்ததை பார்த்து சமந்தா கூட அனுஷ்காவை பாராட்டினாங்க. பின்ன எந்த ஹீரோயின் இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க? இப்ப கஷ்டப்பட்டு திரும்பவும் அனுஷ்கா வெயிட்ட ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாகார்ஜுனா கூட இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு. இஞ்சி இடுப்பழகில சோனல் சௌஹானோட கேரக்டரை முதல்ல ஸ்ருத்யாசனுக்கு தான் அசைன் பண்ணிருந்தாங்க. இடையில பிவிபி சினிமாஸுக்கும் ஸ்ருத்யாசனுக்கும் வந்த பிரச்சனைனால இந்த ரோல் அவங்கள விட்டு சோனலுக்கு போயிடுச்சு. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக ஆர்யாவும் அனுஷ்காவும் சோஷியல் நெட்வொர்க்ல ஒரு டிபேட்டையும் நடத்தினாங்க. பியூட்டிங்கிறது பிசிக்கல் பியூட்டியா இல்ல இன்னர் பியூட்டியான்னு. அதெல்லாம் ஓகே, படத்தோட டீசரை கலர்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ட்ரைலரையும் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல, September 6 ரிலீஸ் ஆகும்னு சொன்ன சாங்ஸையும் ரிலீஸ் பண்ணல. பட் படத்தை மட்டும் கன்ஃபார்மா காந்தி ஜெயந்தி ஸ்பெஷலா October 2 ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க.